Hello friends, welcome to Pudhu YouTube channel. I am Priya. In this video, I will cosmetics and jewelry items declutter and organize. In marriage, I will use cosmetics to use cosmetics. I will collect 2 years ago, things collect. We will use dressing table easy access to organizers. இது வந்து லேசி சூசன் அப்படி சொல்லிட்டு அமேசான்ல இருக்கும் சோ இது ஒன்னு மட்டுமே ஆக்சுவலா போதும் நம்ம கிட்ட ரொம்ப நிறைய ஐட்டम्स இல்ல அப்படினா சோ இது ஃபர்ஸ்ட் நம்ம அசெம்பிள் பண்ணிரலாம் இது அசெம்பிள் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா தான் இருந்துச்சு அவங்களே வந்து மேனுவல் கொடுத்திருந்தாங்க So, in the kutti kutti holes, we have a shelf. We have a shelf. We have a cosmetics height. We have to decide. So, now we have an organized way. We have travel bags. We have a ziplock cover. We have a ziplock cover. We have a ziplock cover. But enakkena over there onnu edukumbodhu onnoda onnu sikkiittu vara maadhiri or feel irukum so adanalae naane organize pannirano appdinu konja yosichu vechittirundhen so idu enakku better time a feel aachu konja konjama dhaan na organize panna ore nerathil ellathi vaangi pottu ella panna mudiyala first indha lazy susan la oralavukku organize panna adukapra konja time eduthu dhaan vandu micha andha jewelry items idella vandu thani thani boxes la vekkiradhukku paathen So, இப்போ இதெல்லாம் வந்து பாக்கும்போது அவ்வளோ மெஸ்ஸியா இருக்கும் எனக்கு எடுக்கும்போது நிறைய விஷயம் தெரியாது எங்க எது இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல சோ இப்போ முதல்ல இதெல்லாம் செக்ரிகேட் பண்ணிரலாம் ஒன்னு ஜுவல்லரி ஐட்டम्स அதுக்கு அப்புறம் காஸ்மெடிக்ஸ் அப்புறம் ஹேர் ஆக்சஸரீஸ் அதுக்கு அப்புறம் இயர்ரிங்ஸ் என்ன தனி கலெக்ஷன்ஸ் இருக்கு இது ஃபுல்லாவே ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஓவியாவோடது தான் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் தான் என்னோடது இருக்கும் பேங்கிள்ஸ் இந்த மாதிரி இருக்கதா இந்த இருக்கும் So, இப்ப இதெல்லாத்தையுமே வந்து டீக்ளட்டர் பண்ணி தேவையில்லன்னு யோசிக்கிறதுல நான் எடுத்து போட்டுட்டு கொஞ்சமா வந்து ஆர்கனைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் இத நான் எவ்வளவு தனியா செக்ரிகேட் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ அது ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ நான் இதெல்லாம் தனித்தனியா எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒரு பாக்ஸ் ஃபர்ஸ்ட் லேசி சூசன்க்குள்ள எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த அதுல சோ அது வந்து 360 ரொட்டேட்டிங் அப்படிங்கறனால நமக்கு ஈஸி ஆக்சஸ் ஆ இருக்கும் சோ இந்த காஸ்மெடிக்ஸ் எல்லாத்தையும் நான் ஃபர்ஸ்ட் அதுல ஏத்திடுவேன் So, total away in kit and a irking rather overview than either. Either an idea, the cupro and then organize panic grabbing rather than a parkla. சோ இருக்கது எல்லாமே வந்து நான் ஓரளவுக்கு செக்ரிகேட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து தேவையில்லாதெல்லாம் தூக்கி போட்டாச்சு சோ இனி ஃபுல்லாவே ஆர்கனைசிங் தான் நம்ம ஆர்கனைஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல ஃபீல் இருக்கும் நெக்ஸ்ட் டைம் நம்ம இதல வச்சதை வச்ச பொருள்ல இருந்து எடுக்கணும் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணாதான் வந்து அத ஃபுல்லா ஃபுல்ஃபில் பண்ணவே முடியும் நம்ம இந்த ஆர்கனைஸ் பண்ற விஷயத்தை சோ மேக்ஸिमम நான் ஓவியா கிட்ட சொல்றது என்னன்னா நானே ஆக்சஸ் பண்றேன் நீ எடுக்காத அப்படி சொல்லி சொல்லிட்டு இருப்பேன் இல்லனா நான் எடுக்கற நான் திருப்பி தேடும்போது அது அந்த இடத்துல இருக்காது அந்த மாதிரி இருக்கும்
ஃபைனலி இதை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் எங்கிட்ட நிறைய இன்னும் நிறைய திங்ஸ் வேறு இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் தனித்தனியாக வைக்கணும். இந்த ரொட்டேஷன் ஆகிற இந்த டெக்னிக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது ஒரு என்னென்னா, நல்ல பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருந்தால் தான் இது உள்ளே கொண்டு போய் வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி. அடுத்து வந்து என்னோடய பேங்கிள்ஸ் எல்லாத்தையும், என்னோடது இல்லை சாரி ஓவியாவோடது, என்னோடய செக்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்கும் பேங்கிள். ஓவியாவோட பேங்கிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் மீஷோவில் வாங்கினேன். எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் நான் செக் பண்ணி வச்சு தான் வாங்கினேன். சும்மா நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு பெரிய அமௌண்ட் போடணும் அப்படின்னு இருக்கக்கூடாதுன்னு அதுக்குன்னு ஒரு சில இது கேட்டகரிஸ் வச்சு தான் நான் வந்து செலக்ட் பண்ணேன் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ஆர்கனைசர்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு. இதில் உயோட சின்ன சின்ன வலையெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து போட்டுட்டு இப்போ பாத்திரத்தை மட்டும் யூஸ் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா பரதநாட்டியம் செட் வச்சுருக்குது. இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுனால கொஞ்சம் கேர் ஜாஸ்தி எடுக்க வேண்டியிருக்கு. ஸோ பபுள் ஷீட்டெல்லாம் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஸ்டோன் விழுந்தாலும் நம்மளுக்கு அது ஒரு ஃபீலாக இருக்கும். இது நம்ம அக்கேஷனலாக என்னைக்காவது போடுறோம், இப்போ தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் வேர் போடும்போது ஓவியா போடுறது. அதனால் அவ்வளோ கேர் இல்லைனாலும் ஓரளவுக்கு பாக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 36 கம்பார்ட்மெண்ட் உள்ள இயரிங் ஆர்கனைசர்ஸ். இதில் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் இப்போ வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் இது ஏன் இல்லை அப்படின்னா, இவ என்கிட்ட இருக்க அதெல்லாம் கொஞ்சம் பெரிய இயரிங்ஸாக இருக்குது. அதை எடுக்கணுன்னா ஒரு கம்பார்ட்மெண்ட் அதுலேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. பட் அதுக்கு பதில் இந்த கம்பார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறதுல, இது வந்து ஒரு இந்த 3 story இது. இதில் ஒன்லி 6 கம்பார்ட்மெண்ட்ஸ், ஓரளவுக்கு பெருசாக இருக்கிறதுனால என்னோடய இந்த பெரிய பெரிய இயரிங்ஸ் எல்லாம் இதில் கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆகும். இதில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் டெய்லி யூஸ்க்கான சேஃப்டி பின்ஸ், அப்புறம் நெயில் கட்டர்ஸ், அப்புறம் ஹேர் பின்ஸ், ஹேர் பேண்ட், இந்த மாதிரி டெய்லி யூஸ்க்கு தேவையெல்லாம் இதிலே வச்சிடுறது. இது வந்து ஓவியாவோட ஃபேவரட் ஜும்கா பாக்ஸ்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு இதில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கிறதுனால இதில் இது எப்போ ட்ரெஸ் பண்ணுறாலும் அதே எடுத்து போட்டுருவாங்க. இதில் இந்த ஒரு பாக்ஸில் நான் மேக்ஸிமம் ஹேர் ஆக்சசரிஸ் எல்லாம் உள்ளே வச்சுட்டேன். ப்ளஸ் ஒட்டியாக நம்ம வைக்கிறதுக்கு எனக்கு இடம் கிடையாது, ஸோ இதில் வச்சுட்டேன். ஹேர் ஆக்சசரிஸ்ன்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணுறப்ப யூஸ் பண்ணுற கிளிப்ஸாக இருக்கட்டும், க்ரொக்கடைல் கிளிப்ஸ், அப்புறம் ஹேர் பேண்டு, இந்த மாதிரி குட்டி குட்டி ஹேர் கிளிப்ஸ் இதெல்லாமே இதில் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் மினிசோவில் வாங்கினது. இதெல்லாம் வந்து நம்ம ப்ரெஷ்ஷஸ் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். என்னென்ன ப்ரெஷ் இருக்கோ அந்த ப்ரெஷ்ஷெல்லாம் அதில் வச்சுருக்கேன். அது போக அப்புறம் கொஞ்சம் வந்து ஜுவல் ஐட்டம்ஸ் வச்சு, அதை ஈஸி ஆக்சஸ்க்கு எதுவோ அந்த மாதிரி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு செஸ் ட்ராயர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம புல் பண்ணி எடுத்துக்கலாம், நம்மளுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கு மேலே மேலே நம்ம வைக்கலாம், அந்தளவுக்கு ப்ரொவிஷன் இருக்கும் அதில். நான் வெறும் ஒரு 3 கம்பார்ட்மெண்ட்ஸ், ஐ மீன் 3 ஸ்டோர் இருக்க மாதிரி தான் வாங்கினேன், அவ்வளோதான். இதை நம்ம அப்படியே வச்சிட்டோன்னா அதை நம்ம புல் பண்ணி எடுத்துக்கலாம், எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். எனக்கு நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ் வச்சுக்கணும்னு ரொம்ப ஆசை, ஆனால் அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு அதை யூஸ் பண்ணுறதே இல்லை, அப்படியே வச்சிட்ருக்கேன். இந்த பேக் பார்த்திங்கன்னா நான் வந்து நைக்காவில் வாங்கினது, ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொஞ்சமாக மட்டும் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த பேக் ஃப்ரீயாக இருக்குன்றதுனால இதில் நான் அந்த லூஸ் பவுடர்ஸ், அப்புறம் ஃபவுண்டேஷன், அப்புறம் ஐ பேலட், ஐ கலர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் இதில் வச்சுருக்கேன். இந்த ஆர்கனைசர் நான் மினிசோவில் தான் வாங்கினேன்.
இது வந்து நம்ம இந்த லிப்ஸ்டிக்ஸு அப்புறம் வந்து நெயில் பாலிஷ் இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை விட கொஞ்சம் இன்னும் பெரிய கம்பார்ட்மெண்ட்டாக இருக்கிறதும் இன்னொன்று வாங்கியிருக்கேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காஸ்மெட்டிக்ஸ் எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் இந்த பர்ஃப்யூம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதெல்லாம் வச்சுக்கலாம், கொஞ்சம் பெரிய கம்பார்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து மீசோவில் ஒரே பேக்காக தான் வந்துச்சு. என்கிட்ட இருக்க ஆர்கனைசர்ல ரொம்ப பிடிச்ச ஆர்கனைசர் இது தான். இது நான் மீஷோவில் தான் வாங்கினேன். ஸோ என்னோடய ஃபேவரட்டான எந்தாவது ஜுவல்லரி செட்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் வந்து நான் இந்த இதில் தான் வச்சுருக்கேன். என்னோடய இந்த நெக் பீஸு இயரிங் செட் செட்டாக வர்றது இதெல்லாம் வந்து இதில் வச்சுருக்கேன். ப்ளஸ் என்னோடய வாட்சஸும் நான் இதில் வச்சுருக்கேன். ஃபைனலி பார்த்திங்கன்னா ஹேர் ஆக்சசரிஸ். இந்த ஹேர் ஆக்சசரிஸில் என்னென்னா இந்த ஜடை அதுக்கப்புறம் அதில் வச்சுருக்க பூ சுற்றி வச்சுருப்போம்ல அந்த பூ அப்புறம் அவளோட ஹெட் பேண்ட்ஸு இதெல்லாமே வந்து இந்த ஒரு பேக்கில் ஆக்குப்பை பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், டோட்டலாகவே வந்து ரொம்ப நிறைய காஸ்மெட்டிக்ஸ் இல்லைனாலும் ஓரளவுக்கு இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நான் இப்போ நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இனி எடுக்கும்போது நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது, ஒன்றோட ஒன்று சிக்கிட்டு அந்த மாதிரி இழுத்துட்டு வராது. ஸோ இப்போ நான் நீட்டாக எனக்கு ஆர்கனைஸ் பண்ண ஒரு ஃபீல் இருக்குது.